பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டோடைய ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லலாம். அண்ட் இது வந்து மணி சருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், எல்லாருக்கும் தெரியும். பிஎஸ் ஒன் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம பார்த்தோம், தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது அங்கீகாரம் கொடுத்தது. அதே மாதிரி பிஎஸ் டூ நிச்சயமாக வந்து பிஎஸ் ஒன்னை தாண்டி இன்னும் ஒரு பெரிய அங்கீகாரம் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க போகுது. ஸோ விஷிங் ஆல் தி டீம், மணி சார் அஃப்கோர்ஸ், அண்ட் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக நம்ம வந்து படிக்கும்போது வரலாறு பற்றி பேசவே மாட்டோம், ஃப்யூச்சர் பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அது தான் பேசிகிட்ருப்போம். ஆனால் ஒரு வரலாறு, நம்ம வந்து தமிழோடைய மண்ணோடைய வரலாறு இவ்வளோ மிகப்பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. இந்த படத்தை பற்றி தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிஎஸ் ஒன் ரிலீஸ் டைமில் உங்களுக்கு வந்து புக் ஃபேர் நடந்தது. வருஷம் வருஷம் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் புக் ஃபேர் நடக்கும். அப்போது வந்து மேக்ஸிமம் விற்பனை உங்களுக்கு பொன்னியின் செல்வனுடைய அந்த கல்கி எழுதின பொன்னியின் செல்வர் நூல் தான் ரொம்ப மிகப்பெரிய விற்பனையானது. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ரீட். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லோரும் பிஎஸ் ஒன் பொன்னியின் செல்வன் சொல்லும்போது அப்படி என்னத்தான் இருக்குது இந்த படத்துலன்னா அந்த புக்கு படிச்சுட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மீதியெல்லாம் ரெஸ்ட் ஆல் இஸ் ஹிஸ்ட்ரி தேசே. இல்லை எனி திங் பிஎஸ் ஒன் சொல்லும்போது நம்மளுடைய வரலாறு இது வந்து தமிழ்நாட்டு மட்டுமல்ல, அதுவும் தாண்டி எல்லாரும் வந்து நார்த் சைட்லேயும், பிகாஸ் நான் இந்த படம் துபாயில் இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தேன், தமிழ் தெரியாதவங்க இந்த படம் பார்த்தாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு நோ வாட் ஹிஸ்ட்ரி இஸ் அபவுட், வரலாறு என்ன இருக்குது, நம்ம இந்தியாவோட வரலாறும் அதுவும் தமிழோடைய வரலாறு என்ன இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தியேட்டரில் போய் பார்த்தாங்க. ஸோ நான் பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பேரியர் ஒரு பேரிகேட் வச்சுட்டு பிரிக்க விரும்பலை, தமிழோ இல்லை சவுத்தோ இல்லை நார்த் இந்தியாவோ, அப்படி இல்லை. இந்தியாவோடைய வரலாறு நம்ம நாட்டுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு இது இருக்குது, அப்படி தான் நான் பார்ப்பேன். எந்த படமும் கம்பேர் பண்ணக்கூடாது. பாகுபலி வந்து வரலாறு கிடையாது, இட் வாஸ் அ ஃபிக்ஷனல் மூவி. ஆனால் பொன்னியின் செல்வன் வந்து இட்ஸ் ஒரு வரலாறு, வந்து ஒரு புக் இருக்குது, அந்த புக்கு வர நூல் பார்த்துட்டு அந்த புக்கு பற்றி நம்ம வந்து ராஜராஜ சோழன் சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கு ராஜராஜ சோழனுக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. ஸோ இட்ஸ் எ ரியல் ஹிஸ்ட்ரி. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் இருக்குது, பட் இட்ஸ் அன் ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி. ஸோ அதை நீங்கள் வந்து எந்த படத்தோட கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாம் வரலாறு தெரியும், அதான் சொன்னேனே. நம்ம வந்து ஃப்யூச்சர் தான் யோசிச்சிட்ருக்கோம், பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது நம்ம வந்து பார்த்து படிச்சிட்டோம்னா பெட்டராக இருக்கும். நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் காலத்துலேயே வந்து வெறும் ஹிஸ்ட்ரி புக்ஸ்னால் வெறும் அந்த நேரத்தில் என்ன எவ்வளோ மார்க்ஸ் வரப்போகுது அதுக்காக தான் படித்தோம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம தமிழ் மண்ணுடைய வரலாறு என்ன இருக்குது அதை படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அது வந்து எல்லாமே படத்து மூலமாக தான் தெரியணுங்கிறது கிடையாது. பொன்னியின் செல்வன் வரும்போது பொன்னியின் செல்வன் என்ன ராஜராஜ சோழன் என்னன்னா தமிழில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும், ஆனால் புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.